ஸ்ரீ சரஸ்வதி கம்பர் பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான இது ஒரு பாரம்பரியமான உணவுல இதுவும் ஒரு ரைஸ் சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பொடி சாதம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லெண்ணெயில் செய்வாங்க ஒன்று, இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இன்றைக்கி நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே இதை வந்து இந்த பொடி சாதத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆன் பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடலாமா? கேஸ் இப்போ ஆன் பண்ணிடலாம். நான் வடசட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வடசட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் நல்லெண்ணெயை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் எண்ணெய், நான் அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிட்டேன். நம்ம தாளிக்கும் போது வந்து எண்ணெய் கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. இது தேங்காய் நெய்யில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லெண்ணெயில் செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் 4 ஸ்பூன் சடகா பருப்பை ஆட் பண்ணிடுறேன். கடகப்பருப்பை ஆட் பண்ணோடனேயே ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணிடலாம். ஏன்னா உளுத்தம் பருப்பு வந்து உடனே வந்து வறுபட்டுரும். இப்போ வந்து நான் கடலைப்பருப்பு போட்டு 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிடலாம். உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூனு. நம்ம வந்து இப்போவே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இது நிறம் மாறும்போதே நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 இலைகளாக காஞ்ச கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். பூண்டு வந்து 1.5 பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா நான் ஒரு 15 எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அதிகமாக காரம் தேவைன்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. என்னதான் ஒரு கட்டி அந்த சாப்பாட்டுக்கு, பொடி சாப்பாட்டுக்கு புளித்தன்மை வந்து வேணும், புளிப்புத்தன்மை. அதனால் புளி ஒரு கட்டி. நான் 1/2 கிலோ ரைஸுக்கு தான் இந்த புளி எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியாக செய்கிற மாதிரியாக இருந்தால் புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த பூண்டெல்லாம் அப்படி நல்லா அது அப்படியே இப்போ எண்ணெயிலேயே ஃப்ரை ஆயிடும். ஓரளவு கடலைப்பருப்பு கலர் மாறினோடனே நான் 1/2 ஸ்பூனு ஒயிட் எள்ளு, வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் நல்ல செவக்கு பொன் நிறமாக வந்து வறுத்துட்டேன் எண்ணெயில். இப்போ வந்து இதை கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு நல்லா கொரகொரப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஒரு கொரகொரப்பாக அரைச்சாதான் அந்த பொடி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடி சாதம் செய்கிறதுக்கு எல்லாம் வறுத்து வச்சுருந்தேன், நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணலாம். நான் வந்து 1/2 கிலோ ரைஸ்க்கு இவ்வளோ உப்பு இருந்தால் போதும், 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை நம்ம இதிலே போட்டு நல்லா கொரகொரப்பாக தான் அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும் பொடி சாதத்துக்கு, அப்போ தான் நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து நான் 1/2 கிலோ ரைஸ் வந்து இந்த மாதிரி வெற வெறன்னு வடித்து எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம சாப்பாடு பொடி சாதம் தாளிச்சு விட்டுடலாம். பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரப்ப நான் 1 ஸ்பூன் உடைச்ச உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறேன். 1 கைப்பிடி அளவு நான் கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணிடுறேன். கருவேப்பிலை இலைகள் நல்லா வந்து பொரியணும், எண்ணெயிலே இப்படி பொரியணும். சிம்மில் வச்சுட்டு ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொரகொரப்பான பொடியை ஆட் பண்ணிடலாம். நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். அப்படியே 1-5 நிமிஷம் அப்படியே அது சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே 1 நிமிஷம் அப்படியே 1-5 நிமிஷம் அப்படியே சாதத்தை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க. சாதம் வந்து குழஞ்சிடக்கூடாது, எண்ணெய் வெற வெறந்தான் வச்சுருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பொடி சாதம் செஞ்சுருக்கேன். நீங்கள் கைப்படாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 2 நாள் ஆனாலும் இந்த பொடி சாதம் கெடாது. ஏன்னா நல்லெண்ணெயில் தேங்காய் நெய்லோ அப்படியே அது மேரினேட் ஆகும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பெரியங்கிலேருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. இதே மெத்தடில் இதே ஸ்டைலில் இந்த பொடி சாதத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.